அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் 35% போனஸ் வழங்க கோரி கைத்தறி நெசவாளர்கள் போராட்டம் நடத்தினர். திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கடந்த ஆண்டு 43 கோடி ரூபாய் அளவிற்கு பட்டுப்புடவைகளை விற்பனை செய்துள்ளது. இதையடுத்து தங்களுக்கு 35% போனஸ் வழங்க வேண்டும் என்று கைத்தறி நெசவாளர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10.2% போனஸ் மட்டுமே அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 35 விழுக்காடு போனஸ் வழங்க கோரியும் ஏராளமான கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நெசவாளர்களை வஞ்சிக்காமல் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தில் மின்வாரிய அதிகாரியின் மனைவி திருமணமான 6 மாதத்தில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது மறைவுக்கு மாமியாரின் சித்திரவதையே காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுசீந்திரத்தை சேர்ந்த மின்வாரிய அலுவலக அதிகாரியான கார்த்திக்கிற்கும் கோவையைச் சேர்ந்த ஸ்ருதிபாபு என்ற பெண்ணுக்கும் பெரியோர்கள் முன்னிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் வீட்டில் ஸ்ருதிபாபு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மாமியார் வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்ததால்தான் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே சமயம் கனமழையால் மாணவர்களும் பணிக்கு செல்வோரும் சிரமமடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் அங்குள்ள பொம்மையக்குளம் ஊரணியில் உடைப்பு ஏற்பட்டு அதில் இருந்து வெளியேறிய மழை நீர் என்ஜிஓ காலனியில் உள்ள குடியிருப்புக்குள் புகுந்தது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பொம்மையக்குளம் ஊரணியின் கரைகளை பலப்படுத்துமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறும் மக்கள் குடியிருப்புக்குள் சூழ்ந்துள்ள தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை புதூர் நாடு பகுதியில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருப்பத்தூரிலிருந்து புதூர் நாடு செல்லும் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அவ்வழியை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சாலைகளை சீரமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.